தோங்க போறோம்னு தெரிஞ்சிருக்கும், அவர் தான் வராரு. கேஜிஎஃப் ஹீரோ இவரு. ஸோ வணக்கம் மச்சான்ஸ் அண்ட் மச்சிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து December 20 ஒரு சண்டே. இது வந்து 2021 நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி கண்டென்ட் அதுதான் கண்டென்ட்டு. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் வந்து சண்டே வந்து இந்த மாதிரி ஸ்டண்டு ட்ராக்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் போடணுமான்னு வேறு ஒரு வீடியோ பண்ணி கேட்டிருந்தேன். நிறைய பேர் அது பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நான் வந்து டெய்லி சண்டே பண்ணுறதை எப்படி வ்ளாக் பண்ணுறேன். இந்த வீடியோ போடுறதோட நெக்ஸ்ட் சண்டே இது. இன்றைக்கி வந்து December 20, ஆனால் நீங்கள் வந்து 2021 தான் பார்ப்பீங்க, ஜான்வரி ஏதோ ஒரு வீக் தான் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ட்ரிப்பு வீடியோ தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், ஏன்னா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் கரெக்டாக தெரில, சும்மா இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சேஃப்டிக்காக, பேக்கப்புக்காக. ஸோ ரொம்ப அதிகமாக பேசுகிறதெல்லாம் நிற்கல. இன்றைக்கி கண்டென்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி சண்டே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அது ரிலேட்டடாக வந்து ஸ்டண்டு பண்ணுறதோ ட்ராக் ஓட்டுறதோ கிடையாது, ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். தம்ப்நெயிலில் தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, என் கூட ஒரு 5 ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு லேப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு தான். இந்த மாதிரி வித்தியாசமாக ஒவ்வொரு வீக்கும் வித்தியாசமான ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி நாங்கள் சண்டேஸ்லாம் நாங்கள் பண்ணுறது சேலஞ்சோடு வருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டிலாம் போயிட்டு இருந்திருக்கோம், ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன ஆகுனா இன்னொரு 3 வண்டி வரும். ஸோ மொத்தமாக எங்ககிட்ட 4 வண்டி ட்ராக்கு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த சேலஞ்ச் என்னென்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு லேப் முதல்ல ட்ராக் ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி காட்டிடுவேன். அந்த லேப்பை ஒரு 2 ட்ரையல்ஸ் ஒருத்தவங்களுக்கும், அந்த யார் ரொம்ப அதிகமான கம்மியான நேரத்தில் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஸோ தோற்று போகிறாலே ஜெயிக்கிறவனுக்கு அவன் சொல்கிறத எதுனா வாங்கி கொடுக்குறதா ட்ரீட் வைக்கிறதா என்ன செய்யணும் அதான் மேட்ருங்க. ஸோ அங்கே போயிட்டு யாரெல்லாம் இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போகிறேன், பார்ட்டிசிபேட்லாம் இல்லை யாரெல்லாம் பண்ண போகிறாங்கன்னா நான் காட்டுவேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபன்னி ஃபெயில்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து நான் ஆஸ் யூஷுவல் அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான், எல்லாம் வந்து நாங்கள் பட்டிங் ஸ்டண்ட் ரைடர்ஸ், ட்ராக் ரைடர்ஸ் தான், யாரும் ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ்லாம் கிடையாது. ஸோ நிறைய ஃபன்னி ஃபீல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், ரைடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக முதல்ல நான் தான் பற்றி எனக்கு தான் வளர்த்தின்னு வந்திருக்காரு நம்ம ஸ்ப்ளெண்டர் கிங்கு. ஸோ வந்து உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சுவாங்க. சரி, இது டைமிங் ஆயிருப்பா, தாத்தா வந்து வைப்பாரா? ஐயே இன்ட்ரெஸ்ட் சரியில்லடா உனக்கெல்லாம், இது போதும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ டைம் வந்து ஸ்டாப் வச்சுருக்கீங்க. நன்றிக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும்ல, கடைசி உலகத்துக்கு என்ன சொல்ல வருவீங்களா? நீ பேசுறது கேட்காதுல இப்போ, கேட்காதா? ஏன்னா நீ திராட்டில் கொடுத்துட்டு இருக்கல. போட்டு போய் பார்த்து ஒரு புண்ணே சொல்ல தெரியலன்னு தெரியுது. நான் முடிக்க போறாரு. ஃபினிஷிங் லைனுக்கு எப்போ வரானோ செகண்ட்ஸ் எடுத்துருக்கான் வண்டி நிப்பாட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆசை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பிரேக் இல்லாதனால கொஞ்சம் உனக்கு மட்டும் மைனஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே அது மைனஸ் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டைமிங் நீயே செக் பண்ணிக்கோந்தா. டைம் செக் பண்ணிட்டு 1:48:48 1.8. ஸோ கைஸ், ரைடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக ரெண்டாவதாக வந்திருக்கிறது வந்து, ஹாய் நான் தான் டூ வீலர். என்னமோ இவர். டைமிங் ரெடியா? டைமிங் ரெடி, டைமிங் ரெடி. ஸோ வந்து கரெக்டாக கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க, கோர்ட்டில் வந்து இல்லைங்க ரைடர், டூ வீலர். நான் கரெக்டாக 1, 2, 3 சொன்னா அடிச்சு. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுற போகிறாரு. ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். தலைவர் வேற லெவலில் பறக்கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னமோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் நினைக்கிறேன். ஃபுல் ஆன், ஃபுல் பவர்.
உன்னோட 4 செகண்ட் கம்மியா? தண்டர் கிங் இதுலயே தோத்து போயிட்டாரு. 1.4ல முடிச்சுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சுமாராக தான் இருந்து. ட்ரேட் பைக்கில் ஓட்டுறக்கோ ஸ்ட்ராக் பைக்கில் ஓட்டுறக்கோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் ஸ்ட்ராக் பைக் கொஞ்சம் ஓகே. சரி ஓகே. நெக்ஸ்ட் யாரு? தெரியும் ஸோ நாலாவதாக சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறது நம்ம ஹாப்பி பாய். உலகத்தை என்ன சொல்ல வந்துருக்கீங்களா? போன தடவை பெருசாக பங்கம் பண்ணிங்கிற எதுவும் சொல்லுங்க உலகத்துக்கு. இந்த டைம் எதுவும் இல்லை, கண்டென்ட் இல்லையா? சரி சரி ஓகே. நான் 1, 2, 3 ரூல்ஸ் தெரியும்ல, தோக்கிறவன் ஜெயிக்கிறவனுக்கு இது பண்ணிடுங்க. சரியா? ரெண்டு ட்ரையல்ஸ் டைமிங்கா? சரியா? இப்போ இருக்கிறதே கம்மி, 1.4 செகண்ட். சரியா? ஸ்டார்ட் பண்ண 1, 2, 3 சொல்லுவோம், போயிரு. சரியா? 3 சொன்னால் தான் கிளம்புறோம். பை ஃபுல் ஆன் ஃபுல் பவரில் போகிறாரு. என்ன ஹாப்பி பாய் பெருசா கழுத்துவீங்க நினைச்சேன். அங்க போயிட்டேன், ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிடுச்சு. பெருசா கழுத்துவீங்க நினைச்சேன், ஒண்ணுமே கழுத்துல. உங்களுக்கு ஐயோ போச்சு. நான் முடிச்சிட்டேன், எனக்கு டைமிங் வந்து காட்டுறேன். 1.7ல் முடிச்சிருக்கேன். ஸோ இனி வந்து நான் சொன்ன மாதிரி செகண்ட் ரயல்ஸ் எல்லாத்துக்கு போட்டு 5 பத்துக்கு செகண்ட் ரயல்ஸு. எவ்வளோ டைமிங் வந்து கம்மியாக முடிக்கிறோம் இதுதான் ஃபைனல். சரி ஓகே. ஹாப்பி பாய் வந்து செகண்ட் ரயல்ஸுக்கு ரெடி ஆகிட்டாரு.
போச்சு. அவ்வளோதான் போச்சு, டைமிங்லாம் போச்சு, அவ்வளோ திரும்பி வந்துரு. தோத்துட்டான் ஹாப்பி பாய், தோத்துட்டான். அவ்வளோதான், உங்க ஹீரோ இதுக்கு மேலே வந்து பண்ண மாட்டாரா? அது அது என்ன டைலாக் அது? என்னமோ டைலாக் சொல்லுவானுங்களே, இதுக்குதான் கீரை போட்டு அடிக்கூடாங்கிறது. பழி வாங்கிருச்சா, பழி வாங்கிருச்சா? ஹாப்பி பாய், எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கரோ. நம்ம சேலஞ்சுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஹாப்பி பாய் தான் தோத்து போயிருக்கான். அவன் நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான், அவன் கீழே விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டா எடுத்து வண்டி எடுத்து போகாம அப்படியே படுக்கு போட்டான். அதான் மேட்டருங்க, அவன் தான் தோத்து போயிருக்கான். ஸ்பெண்ட்ரிக்கிங் வந்து 1.8 இருக்குதுல கம்மி செகண்ட்ஸு. டிஸ்கண்டினியூ பண்ணனால நம்ம ஹாப்பி பாய் தான் தோத்து போயிருக்கான். ஸோ இன்னொரு தடவை வைல்ட் கார்டு என்ட்ரி வேணும்னு சொல்லி எட்டு போயிருக்கான் வண்டியை. ஆனால் இதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டோம். அப்புறம் நம்ம சவுண்டை கேட்டிங்கன்னா இந்த இந்த ஊர் பசங்க கொஞ்சம் பேர் வந்துக்கிறாங்க. தம்பி உன் பேர் சொல்கிறோம். கமலேஷா, எந்த ஊருக்கா இருக்கு நீங்கள்? எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? நாலு பேர். எப்படி நாங்கள் பண்ணுறதெல்லாம் வெறித்தனமாக இருக்கா? சூப்பராக இருக்குது. எல்லாம் மொக்க பண்ணிருக்கானுங்கல்ல பையன், நம்ம க்ளவுஸ் எல்லாம் போட்டு வெறித்தனம்னு இருக்கான். ஸோ கைஸ், நம்ம வீடியோங்கிறது அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து சேலஞ்சு கம்பிடிஷன் தான். ஸோ வந்து இனி அந்த தோத்தவன் ஜெயித்தவனுக்கு இந்த வாங்கி கொடுக்குறது ட்ரீட் பண்ணுறதுன்னு சொன்னதெல்லாம் அது அவங்க பேசினா அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண நான் விரும்பலை. ஸோ வீடியோங்கிறத முடிச்சு போகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு சண்டே விலாக் நான் எடுப்பேன். ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு நாள் போடுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஸோ அதையும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம வீடியோ பண்ணும்போது ரொம்ப அப்டேட்டாக தானே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டு, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ லைக், இதெல்லாம் வேண்டிட்டு எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அண்ட் திஸ் எல்கே சைனிங் அவுட். பை.